தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரவை சார்பாக மாநில செயற்குழு ஆலோசனைக் கூட்டம் சென்னை அயனாவரம் பில் கிளிண்டன் ரோடில் உள்ள ரயில்வே காலனியில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரவை மாநில தலைவரும் நுகர்வோர்களின் பாதுகாவலர் டாக்டர் சே பால் பர்னாபஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. தேசிய நுகர்வோர் சம்மேளனத்தின் தேசிய முதன்மை பொதுச் செயலாளர் டாக்டர் எம் செல்வராஜ் அவர்கள் முன்னிலை வகித்தார். அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் மாநில தலைவர் டாக்டர் ஜான் இளங்கோவன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்த கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதன்பின் மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி நுகர்வோர் குழுக்களின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராக தேர்தல் மூலம் அதிக வாக்குகள் வெற்றி பெற்று வெற்றி நாயகன் டாக்டர் சே பால் பர்னாபஸ் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தினார்கள். இந்த கூட்டத்தில் நிர்வாகிகளுடன் கலந்தாய்வு செய்து தமிழக அரசுக்கு சக்சஸ் டிவியின் மூலம் சில முக்கிய கோரிக்கைகளை மாநில தலைவர் டாக்டர் சே பால் பர்னாபஸ் அவர்கள் முன்வைத்தார். அதில் சில கோரிக்கைகள் கலாச்சாரத்தை சீரழித்து போதை பழக்கத்திற்கு அடிமையாக்கும் இளைஞர்களின் போதை பழக்கத்திற்கு துணை போகின்ற மற்றும் தடை செய்த மருந்து மாத்திரைகளை விற்பனை செய்த மருந்து கடைகள் சில கடைகளுக்கு நிரந்தர தடையும் பல கடைகளுக்கு எச்சரிக்கையும் விடுத்த தமிழ்நாடு அரசின் மக்கள் நலவாழ்வு மற்றும் சுகாதாரத்துறைக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தனியார் சிகிச்சை மையங்கள் நோயாளிகளிடம் மருத்துவ ஆலோசனைகளுக்கும் சிகிச்சைக்கும் நோயாளிகளிடம் பெறப்படுகின்ற கட்டணத்திற்கு முறையான ரசீது வழங்க வேண்டும் மற்றும் நோயாளிகளுக்கு கணினி மயமாக்கப்பட்ட மருந்து சீட்டு வழங்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளின் அனைத்து துறைகளிலும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தன்னார்வ நுகர்வோர் சங்கங்களை அழைத்து குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு ஒரு முறை நுகர்வோர் பிரச்சனைகள் குறித்து கலந்தாய்வு கூட்டம் நடத்தி குறைகளை நீக்க வேண்டும். இது சட்டமயமாக்கப்பட வேண்டும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டப்படி தேசிய அளவிலும் மாவட்ட அளவிலும் நுகர்வோர் பாதுகாப்பு குழு அமைத்து நுகர்வோர் பிரச்சனைகள் குறித்து விவாதித்து மத்திய மாநில அரசுகளுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்ற சட்டம் கடந்த 5 ஆண்டுகளுக்காக மேற்கண்ட குழு அமைக்கப்படவில்லை. எனவே இதை உடனடியாக அமைக்க வேண்டும். தற்போது செயல்பாட்டில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைகளை பிரித்து நுகர்வோர் பாதுகாப்பு துறையை தனித்துறையாக அமைத்து செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும். அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. இறுதியாக பேசிய அமைப்பின் மாநில தலைவர் டாக்டர் சே பால் பர்னாபஸ் அவர்களின் பத்திரிகையாளர்களிடம் பேசிய போது, எங்களது கோரிக்கைகளை வென்றெடுக்கும் வரை எங்கள் போராட்டம் ஓயாது என்றும், விரைவில் அனைத்து மாவட்டங்களிலும் எங்கள் அமைப்பின் சார்பில் நுகர்வோர் வாழ்வுரிமை மாநாடு நடத்தப்படும், அதற்கு அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் சென்னையில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருப்போம் என்று தெரிவித்தார். இக்கூட்டத்திற்கு தேசிய நுகர்வோர் சம்மேளனத்தின் தேசிய ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் டாக்டர் கரூர் கே கே சொக்கலிங்கம், தேசிய இயக்கத்தின் தமிழ்நாடு மாநில தலைவர் டாக்டர் கே திருநாவுக்கரசு உள்பட பலர் கலந்து கொண்டார்கள். நன்றி. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மற்றும் கன்சியூமர் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பும் இணைந்து இன்றைக்கு நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு கன்சியூமர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இன்றைக்கு நாங்கள் நடத்தினோம். மழை என்றும் பொருட்படுத்தாமல் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் இன்றைய கூட்டத்திற்கு பங்கேற்றார்கள். இந்த கூட்டத்திற்கு கன்சியூமர் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய தேசிய முதன்மை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டாக்டர் எம் செல்வராஜ் அவர்கள் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் அனைவரும் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தின் வாயிலாக குறிப்பாக பேசப்பட்ட நிகழ்வு தமிழகத்தில் செயல்படக்கூடிய அனைத்து மருந்து கடைகள் முறையாக கண்காணிக்கப்பட வேண்டும், லைசன்ஸ் ஒருவரிடம் பெற்று இன்னொருவர் வியாபாரம் செய்கிறார்கள் என்ற புகார் வந்து கொண்டிருக்கின்றது, கம்ப்யூட்டர் பில் யாருக்கும் வழங்கப்படுவதில்லை, தற்போது தமிழக அரசு தடை செய்துள்ள 6 கடைகள் மற்றும் 126 கடைகளுக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த போதைப் பொருட்கள் போதை மாத்திரைகள் விற்பனை செய்வதாக கூறி 6 கடைகளை தடை செய்திருக்கிறார்கள். அதற்காக தமிழக அரசினுடைய இந்த முயற்சிக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கும் எங்களுடைய கன்சியூமர் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவும் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பும் இணைந்து தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம். அதே போன்று
கம்ப்யூட்டர் பில் நுகர்வோர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதற்கு முன்னதாக கிளினிக் வைத்திருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் நுகர்வோர்களிடம் வாங்கப்படக்கூடிய நோயாளிகளிடம் வாங்கப்படக்கூடிய பெறக்கூடிய காசுக்கு பில் வழங்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை இன்றைக்கு நாங்கள் வழிமொழிந்திருக்கின்றோம். எல்லா கிளினிக்குகளும் அரசின் கட்டுப்பாட்டில் கீழ் இயங்க வேண்டும், அரசு வரமுறை ஏற்படுத்த வேண்டும். கம்ப்யூட்டர்ஸ் ஜிஎஸ்டி பில் எங்களுக்கு நுகர்வோர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதாவது நோயாளிகள் டாக்டரிடம் சென்று சிகிச்சை பெற்றுக்கொள்ளும்போது அவர்களுக்கு வெறும் பிரஸ்கிரிப்ஷன் மட்டும் வழங்குகின்றார்கள். அதற்கு மாற்றாக இன்றைக்கு நாங்கள் எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் நுகர்வோர் நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு நுகர்வோர்கள் ஒரு தவறான சிகிச்சை காரணமாக பெறக்கூடிய சிகிச்சைக்கு டாக்டர்கள் கொடுக்கப்படக்கூடிய பிரஸ்கிரிப்ஷன் பில்லாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் ஜிஎஸ்டி தொகையை பெற்று நுகர்வோர்களுக்கு பில் வழங்கப்பட வேண்டும். முறையாக அந்த பில்லிற்கான ஜிஎஸ்டி தொகை அரசாங்கத்துக்கு போய் சேர வேண்டும். அப்பொழுது தான் எப்படி மெடிக்கல் ஷாப்பில் நாம் வந்து கம்ப்யூட்டர்ஸ் பில் வாங்குகிறோமோ அதே போல் டாக்டர்களும் ப்ரெஸ்கிரைப் பண்ணும்போது அவர்களுக்கு கம்ப்யூட்டர் பில் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கிய தீர்மானத்தை இன்றைய கூட்டத்தில் நாங்கள் வழிமொழிந்திருக்கின்றோம். அதை கலந்து கொண்ட அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் முன்மொழிந்திருக்கின்றார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை இங்கு நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அடுத்தபடியாக உணவு பாதுகாப்புத்துறை எல்லா பகுதியிலும் எஃப்எஸ்ஓ சொல்லக்கூடிய ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் எல்லா ஹோட்டல்களுக்கும் அவ்வப்போது ஆய்வு செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கென்று ஒரு வரைமுறை ஏற்படுத்த வேண்டும். நிறைய ஹோட்டல்கள் தவறு செய்கிறார்கள். பல ஹோட்டல்களே உயிருக்கு உடமைக்கும் கேடு விளைவிக்கின்ற சில மசாலா தூள்களையும் அதே போன்ற இறைச்சிகள் பழுதான இறைச்சிகள் அதாவது எக்ஸ்பைரியான இறைச்சிகள் பழைய சிக்கன்கள் பழைய இறைச்சி பொருட்கள் விற்பதாக தற்போது கூட இங்கே இருக்கக்கூடிய திருவொற்றியூர் நகரில் ஒரு ஹோட்டல் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். வெறும் நடவடிக்கை மட்டுமே எடுத்திருக்கிறார்கள், மறுபடியும் அந்த ஹோட்டல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதை உடனடியாக தடை செய்ய வேண்டும், முறைப்படுத்த வேண்டும். உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அவ்வப்போது எல்லா கடைகளும் சோதனை செய்ய வேண்டும். இதற்கு சென்னை மாநகராட்சி ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸும் அடிக்கடி போய் ஹோட்டல்களை ஆய்வு செய்ய வேண்டும், டீ கடைகளை ஆய்வு செய்ய வேண்டும். டீ கடைகளிலே டீ கடை என்று லைசன்ஸ் வைத்துக்கொண்டு அவர்கள் உணவு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இட்லி பூரி பொங்கல் வடை போன்றவைகளை உபயோகப்படுத்த அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் பெற்றிருந்தாலும் கூட கார்ப்பரேஷன்ஸ் லைசன்ஸ் பெறும்போது டீ விற்பனை செய்வதற்காகத்தான் மட்டுமே அவர்கள் லைசன்ஸ் பெற்றிருக்கின்றார்கள். உணவு விற்கப்படுகிறது, அதை ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி உணவு வழங்கப்பட்டிருந்தால் அதுக்கு ஒரு வரைமுறை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நாங்கள் இன்றைக்கு செய்திருக்கின்றோம். பிளாஸ்டிக் வரைமுறைக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து தடுப்புக்காக தமிழக அரசு பல முறை நடவடிக்கை எடுத்தாலும் சில இடத்துல அந்த நடவடிக்கைகள் சரியான முறையில் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் நுகர்வோர்களுக்கு சரியான முறையில் அவருடைய சேவை வழங்கப்படுவதில்லை. அதையும் அரசாங்கத்தில் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தாலும் கூட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய உள்துறை நிர்வாகம் உடனடியாக ஒரு இடைக்கால கட்டண முறை தற்சமய நீதிமன்றத்தின் உத்தரவு வரவிற்கு முன்பாக இடைக்காலத்துக்கு ஒரு கட்டணத்தை நிர்ணயித்து முறைப்படுத்தி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நுகர்வோர்கள் கோரிக்கை இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது உடனடியாக அமல்படுத்த வேண்டும். தேசிய அளவிலும் மாநில அளவிலும் செயல்படுகின்ற நுகர்வோர் நீதிமன்றங்களில் களப்பணியாளர்கள் குறைவாக இருக்கின்ற காரணத்தால் வழக்கு தேக்கங்கள் எக்கச்சக்கமாக இருக்கின்றது, அதிகமாக இருக்கின்றது. அதனால் அனைத்து நுகர்வோர் நீதிமன்றங்களிலும் களப்பணியாளர்களையும் காலியாக உள்ள உறுப்பினர் பதவிகளையும் உடனடியாக நியமிக்க வேண்டும். அரசு துறைகளில் அனைத்து துறைகளிலும் அங்கீகரிக்கப்பட்ட நுகர்வோர் அமைப்பை அழைத்து பேசுவது கிடையாது. அதற்கு ஒரே காரணம் என்று சொன்னால் 2019 ஆண்டுக்கு பிறகு மாநில அளவில் ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு குழுவும் மாவட்ட அளவில் ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு குழுவும் அமைக்கப்பட வேண்டும். மாநில அளவில் உணவுத்துறை அமைச்சர் தலைமையில் அந்த கூட்டம் நடைபெறும். மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அல்லது மாவட்ட வழங்கல் அலுவலர் அதிகாரி தலைமையில் அந்த கூட்டம் நடைபெறும். அங்கு நுகர்வோர்கள் பிரச்சனை குறித்து கலந்தாய்வு செய்து முடிவெடுப்பார்கள்.
அது வந்து சட்டப்பூர்வமான அமைக்கப்பட்ட அந்த கன்சியூமர் ஸ்டேட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் என்ற இரண்டு அமைப்புகளையும் உடனடியாக தமிழக அரசு முன்வந்து அதை இம்ப்ளிமெண்ட் செய்து அதற்கு உறுப்பினர்களை தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளை ஒருங்கிணைத்து அனைவரையும் அந்த குழுவில் உறுப்பினராக இணைக்க வேண்டும் என்று நாங்கள் இதன் மூலமாக கோரிக்கை வைக்கின்றோம். இன்னும் பல கோரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு அதன் மூலமாக ப்ரெஸ் ரிலீஸில் நாங்கள் கொடுப்போம். அதனால் வந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக நுகர்வோர்களின் பிரச்சனைகளை கலந்தெடுக்க மாநில அளவில் நுகர்வோர் பாதுகாப்பு குழுவும் மாவட்ட அளவில் நுகர்வோர் பாதுகாப்பு குழுவும் உடனடியாக ஏற்படுத்த வேண்டும். மக்கள் அதே போல் விஜிலன்ஸ் கமிட்டி என்று ஒரு ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதனுடைய செயல்பாடு எந்த அளவிற்கு மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று தெரியவில்லை. அதை உடனடியாக அந்த விஜிலன்ஸ் குழுவுக்கு முழு செயல்பாட்டிலும் அதுக்கு அதிகாரங்களையும் அதிக அளவு கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நுகர்வோர் நீதிமன்றங்கள் லோக் அதாலத் என்கின்ற முறையை கொண்டு வந்தால் மக்களின் பிரச்சனைகள் அவ்வப்போது தீர்க்கப்படும். எனவே நுகர்வோர் நீதிமன்றங்களில் களப்பணியாளர்கள் இல்லாத காரணத்தினால் வழக்கு தேக்கம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் 90 நாட்களுக்குள்ள அந்த வழக்கு விசாரித்து தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சட்டம் இருந்தும் பல ஆண்டுகளாக குறைஞ்சபட்சம் 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் அந்த தீர்ப்பு வெளியிடாமலேயே இருக்கின்ற காரணத்தினால் நுகர்வோர்களுக்கு அந்த நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் 90 நாட்களுக்குள்ளே விசாரித்து தீர்ப்பு வழங்கிட வேண்டும் என்று நாங்கள் எங்களது கோரிக்கையை மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திற்கும் மாநில நுகர்வோர் பாதுகாப்பு குழுக்கும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளர்களுக்கும் குறிப்பாக சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம்.